हेलो फ्रेंड्स, वेलकम टू माय जर्हास किचन। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீன்ஸ் பருப்பு உசில். இது ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ். இது வந்து இதுல மட்டும் இல்ல, பீன்ஸ்ல மட்டும் இல்ல, வாழை பூல செய்யலாம், வாழை தண்டில செய்யலாம், அப்புறம் கொத்தவரங்கல செய்யலாம், எதுவுமே இல்ல அப்படிங்கற பட்சத்துல சின்ன வெங்காயம் போட்டு கூட இந்த பருப்பு உசில செய்வாங்க. கண்டிப்பா நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் எல்லாம் நம்ம நிறைய மறந்துட்டோம். இத வந்து இந்த பருப்பு நம்ம மிக்ஸில அரைக்கிறோம், அவங்க ஆட்டு உரல்ல வச்சு அரைச்சு செய்வாங்க, செம டேஸ்டா இருக்கும். அததான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். பருப்பு உசிலி செய்யறதுக்கு நம்ம ரெண்டு ஸ்டவ்வையும் இப்ப ஆன் பண்ணிக்க போறோம். இப்ப பருப்பு உசிலி, பீன்ஸ் பருப்பு உசிலி செய்யறதுக்கு நான் ரெண்டு ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கேன். ரெண்டுலயும் நம்ம கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். பீன்ஸ் வதக்கறதுல கொஞ்சம் ஆயிலும், இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சம் அதிகமான ஆயிலும் விட்டுருக்கேன். இந்த ரெண்டு ஹீட் ஆகட்டும். இப்ப இதுல வந்து நானு அரை டம்ளர் கடலை பருப்பு, அரை டம்ளர் துவரம் பருப்பு, அதோட ஒரு ஏழு வத்தலும் போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது தனி துவரம் பருப்புலயும் செய்யலாம், தனி கடலை பருப்புலயும் செய்யலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். துவரம் பருப்புல செய்யும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கும், கடலை பருப்பும் கலந்து செய்யும்போது ஒரு மொறுமொறுப்பு தன்மையோட நல்லா இருக்கும். அதனாலதான் நான் ரெண்டு சேர்த்திருக்கேன். இப்ப நான் இது ரெண்டையும் இத வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். தண்ணி இல்லாம நல்ல வடிகட்டிட்டு போட்டுக்கோங்க. இப்ப இந்த இது ஹீட் ஆயிடுச்சு. இதுல வந்து நம்ம கொஞ்சமா கடுகும், அதிகமா உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு வந்து வாயில அந்த உசிலில கடுபடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதனால நானு அதிகமா போட்டுக்கேன். அது பொரியட்டும். இன்னொரு ஸ்டவ்ல இந்த பீன்ஸ நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது எண்ணெயிலேயே ஆஃப் பாயில் ஆகணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இந்த பருப்போட கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். இது கடுகும் அந்த உளுந்தம்பருப்பு நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்தும், ஒரு கை கருவேப்பிலையும் வச்சிருக்கேன். அதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்குற டைம் கூட நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க. இது இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சுக்கணும். ரொம்ப மையாவும் இருக்க கூடாது, ரொம்ப குற குறனும் இல்லாம இந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. இந்த அரைச்ச விழுதை இதுல அப்படியே நம்ம போட்டு வதக்க வேண்டிதான். இது இப்படியும் செய்யலாம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அரைச்ச விழுதை அப்படியே நம்ம இட்லி குப்பையிலயோ இல்ல குக்கர்லயோ வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம இதுல உதிர்த்து விட்டு அப்படியே செய்யலாம். அதுனா கொஞ்சம் ஆயில் கம்மியா விட்டா போதும். இதுனா கொஞ்சம் அதிகமான ஆயில் விட்டு இந்த ஆயில்லையே இந்த பருப்பு ஃபுல்லா வெந்து நல்லா அப்படியே உதிர உதிர வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். பாருங்க, எண்ணெயில நல்லா வதங்கி பீன்ஸ் ஓரளவு பாயில் ஆயிடுச்சு. இங்க வந்து இந்த பருப்பு வந்து நல்லா அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருந்தேன், ஓரளவு வெந்திருக்கு. நம்ம இத வந்து ஆஃப் பண்ணிட்டு அந்த பீன்ஸோட இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். ஓரளவு இந்த பருப்பு வெந்திருக்கு. இதை வந்து நல்லா மூடி வச்சு ஒரு 15 நிமிஷமாவது வேக வைக்கணும். ஆனா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை ஓபன் பண்ணி நல்லா கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த 15 நிமிஷமும் அப்பதான் வந்து இது நல்லா உதிர்ந்து வரும். அப்பதான் டேஸ்டும் நல்லா இருக்கும், இந்த பருப்பு வெந்து இருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்லயே நம்ம ஒரு கால் முறி தேங்காய் துருவி வச்சிருக்கேன். தேங்காய் வந்து ஆப்ஷன் தான். தேங்காய் வெங்காயம் இல்லாமலே தான் இந்த பருப்பு உசிலி செய்வாங்க. எனக்கு இந்த பிளேவர் பிடிக்கும் எங்களுக்குங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பிடிச்சிரும். பாருங்க, நல்ல ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சு இடையில இடையில ரெண்டு தடவை கிண்டி விட்டுருக்கேன். இப்படி உதிர உதிர இந்த பருப்பு எல்லாமே வெந்து உதிர்ந்துரும். இந்த மாதிரி இருக்கிறது தான் சரியான பதம். கடைசியா நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் விட்டு கிளறி இறக்க வேண்டியதுதான். சூப்பரா பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு. நீங்க கண்டிப்பா இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அது எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.